ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக அனைவரின் மனதிலும் தாமரை இடம் பெற அம்மன் சாமிக்கு வந்து பிரார்த்திக்கும் இந்த கோவில் குருக்கள் சூப்பராக பேசுகிறாரு. முக்கியமாக தமிழகத்தில் பாமர மக்கள், எனக்கு தெரிஞ்ச இந்த கோவில் குருக்கர் கூட ஒரு பாமர மக்கள் தான். ஏன்னா அன்றாடம் கோவிலுக்கு சென்று அதில் வரும் வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை வந்து இவர் ஓட்டிகிட்ருக்காரு. அது மாதிரி கூலி தொழிலாளியிலிருந்து பாமர மக்கள் வரைக்கும் அனைவர் மனதிலும் தாமரை சின்னம், தாமரை பதிந்து விட்டது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. சத்தியாக தாட்சி அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் பேர். அம்பாள் தன்னுடைய கண் பார்வையினாலே ஆட்சி புரிந்த இடங்கள் அஞ்சு இடங்கள் சொல்வார். காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, நாகப்பட்டினம் நீலாயுதாட்சி, சிக்கல்ல சத்தியாயுதாட்சி. கண் பார்வையினாலே யாரோ அமெரிக்கால இருந்து படுத்த படுக்கையில இருந்து ஆட்சி பண்ணதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் கேட்போம். ஆனா இதுதான் உண்மை. அம்பாள் கண் பார்வையாலேயே ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள். அம்மா கையில தாமரையோடய இருக்கா, எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும். சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க. கோவில சுவாமியை நம்ம திரும்ப ஆட்சி புரிந்த இடங்கள் நமது பாரத தேசத்துல அஞ்சு இடங்கள். அம்மா கையில தாமரையோடய இருக்கா, எல்லார் உள்ளத்திலையும் தாமரை மலர வேண்டும். சுவாமி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவாங்க. கோவில சுவாமியை நம்ம திரும்ப நம்ம தமிழ்நாட்டை மாறி மாறி திராவிட கட்சிகள் கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு கூட 20-30 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. அப்ப எம்எல்ஏவுக்கு எத்தனை கோடிகள் இருக்கும், அடுத்தது அமைச்சர்களுக்கு எத்தனை கோடிகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துங்க. இது மாதிரி தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிச்சு ஊழல் பெருச்சாளிகள் வந்திருக்காங்க. இவங்களையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் பாஜக ஆட்சி கண்டிப்பாக வரணும். அதுவும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சி வர வேண்டும். அதற்கு முன்பு நம்ம இந்த எம்பி எலெக்ஷன்லாம் பாஜகவுக்கு ஓட்டு போட்டு தமிழகத்தில் நம்ம பாஜக எம்பிகளை கெத்தாக அனுப்பிவிடணும். அப்படி அனுப்பிவிட்டோன்னா நம்மளுக்கு அங்கே அமைச்சர் சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை விட தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை முதல் ஆக்க வேண்டும். நான் எதற்கு சொல்றேன்னா, தமிழகத்தில் பாஜக ஆட்சி இல்லாத போதே இந்த திராவிட அமைச்சர்கள் வந்து பல பேர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க, பல பேர் ஜெயிலுக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. இடி வந்து அனைத்து அமைச்சர்களுடைய சொத்தையும் சல்லடை போட்டு எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கீங்கன்னு கணக்கெடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அடுத்தது நம்ம அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, திமுக அதிமுகன்னு ஒரு கவுன்சிலர் கூட விடாமல் ஒட்டுமொத்தமாக கணக்கெடுத்து ஒட்டுமொத்த சொத்துக்களையும் நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் அனைத்து அமைச்சர்களுடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்து அவங்க செய்த குற்றத்திற்கு தண்டனை வாங்கி கொடுப்பாரு கண்டிப்பாக நம்ம தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஏன்னா அவர் வந்து திருடன் கிடையாது, போலீஸு, ஐபிஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி, கர்நாடகத்தோட சிங்கம் அப்படின்னு பேர் எடுத்தவர். கண்டிப்பாக அவர் தலைமையில் தமிழகம் சுத்தமாக்கப்படும், புனித பூமியாகப்படும், பொற்கால ஆட்சி நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.